வணக்கம். சமூக மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு சட்டம் இனி நீடிக்காது. அனைத்து பிரிவினருக்கும் ஜனாதிபதி பணிப்புரை. ஹேமந்த ஹேரத் தகவல். சூடுபிடிக்கும் உள்ளி விவகாரம். வர்த்தக அமைச்சர் பந்துலவிடம் 4 மருத்தியாளர்கள் வாக்குமூலம். போர்க்குற்ற விசாரணையிலிருந்து இலங்கை விலகிச் செல்ல முடியாது. நோர்வே எம்பி கம்சா குணரட்னம் வலியுறுத்தல். யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் வாழ்விட்டு கனோஜி வெட்டுக்குமார் கைது. முடிந்தால் மாகாண சபை தேர்தல் நடாத்துங்கள். அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சவால். வர்த்தக மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. சபாநாயகர் மீது ராதாகிருஷ்ணன் எம்பி சாடல். திருகோணமலையில் காட்டு யானை அட்டகாசம். பயிரினங்கள் நாசம். மக்கள் அச்சம். இலங்கையில் தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு எதிராக யுத்தத்தின் போது இடம்பெற்ற போர்க்குற்ற விசாரணையானது உள்ளக பொறுமுறையாக அல்லாமல் கட்டாயம் வெளியக பொறுமுறை ஊடாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் என நோர்வே நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவான ஹம்சாயினி குணரட்னம் வலியுறுத்தியுள்ளார். காணொலி காட்சி ஊடாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கான விசாரணைக்கு தான் அழைப்பு விடுப்பேன் எனவும் அதற்கான பதிலை வழங்காமல் அரசாங்கம் விலகிச் செல்ல முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கான சிறந்த தீர்வை இலங்கை பிரஜைகளை தேட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தீர்வொன்றை வழங்க வேண்டும் என வெளிநாடுகள் அழுத்தங்களை பிரயோகிக்கும் வரை இலங்கை அரசாங்கம் காத்திருக்க கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் ஈடுபாட்டுடன் செயற்பட வேண்டும் என நோர்வேயின் புதிய அரசாங்கத்தை தான் கோருவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 1 அதிகாலை 4 தளர்த்தப்பட உள்ளதுடன் அதனை மேலும் நீடிக்காமல் இருக்க அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடு மேலே திறக்கப்பட்டாலும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை மக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி ஊரடங்கு உத்தரவை அக்டோபர் 1 தளர்த்துவதற்கு தேவையான உரிய சுகாதார பரிந்துரைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அனைத்து பிரிவுகளுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சதோச கூட்டுறவு நிறுவனத்திற்கு சொந்தமான உள்ளி அடங்கிய 2 கொள்கலன்களை பிரிதொரு தரப்பினருக்கு வழங்கியதாக குறிப்பிடப்படும் விடயம் தொடர்பில் வர்த்தகத்துறை அமைச்சர் மந்துல குணவர்த்தனவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சுமார் 4 மடத்தியாளர்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் அண்மையில் பதவி விலகிய போது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மற்றும் உள்ளி விவகாரம் ஆகியவை குறித்து தான் போலீஸ் மா அதிபரிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் தன்னிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டம் பாலம் போட்டாறு பகுதியில் பத்தினிபுர கிராமத்தில் நேற்றிரவு நுழைந்த காட்டுச்சாணியால் பலத்த சேதங்கள் விளைவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குடியிருப்பு காணிக்கு நுழைந்த காட்டுச்சாணை தேனி வாளி உள்ளிட்ட பயிரினங்களை துவம்சம் செய்துள்ளதோடு வேலிகளையும் நாசமாக்கியுள்ளதாகவும் தேங்காய் மரத்தை அடியோடு பிடுங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தோட்டச்சிகையை நம்பியே தாம் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதாக தெரிவிக்கும் இவர்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்க முடியாத அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். எனவே பாதுகாப்பான மின்சார வெளியை அமைத்து ஜானி தொழிலிருந்து பாதுகாக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உரிய காலத்தில் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார். அம்பாரியில் அமைந்துள்ள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடாத்தினால்தான் அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள முடியும். அதேவேளை சர்வதேசத்திடம் சென்று தேர்தலை நடாத்துவதாக போலி உறுதிமொழிகளை வழங்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று நோய் 2 உலகப் போருக்கு பின்னர் 2020 ஆண்டில் மனிதர்களின் ஆயுட்காலத்தை மிகப்பெரிய அளவில் குறைத்துள்ளதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடாத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளால் பகுப்பாய்வு செய்யப்பட்ட 29 நாடுகளின் பெரும்பாலான ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் சிலி ஆகிய நாடுகளின் தரவு கடந்த ஆண்டு ஆயுட்காலம் குறைவடைந்ததை வெளிக்காட்டுகின்றது. ஆயுட்காலத்தின் மிகப்பெரிய சரிவு அமெரிக்காவில் உள்ள ஆண்களிடையே இருந்தது. 2019 ஆண்டு நிலைகளுடன் ஒப்பிடும்போது 2020 ஆயுட்காலம் 2.2 ஆண்டுகளாகவும் லிதுவேனியில் ஆண்கள் ஆயுட்காலம் 1.7 ஆண்டுகளாகவும் குறைவடைந்துள்ளது. 2019 ஆண்டு தரவுகளுடன் ஒப்பிடும்போது 2020 ஆண்டில்
22 நாடுகளில் மனிதர்களுடைய ஆயுட்காலம் 6 மாதங்களுக்கு மேலாக குறைவடைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 9 மாகாணங்களையும் சிவப்பு, மஞ்சள், பச்சை ஆகிய வர்ண வலயங்களாக வகைப்படுத்தி பேருந்து போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கும் யோசனையை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் போக்குவரத்து அமைச்சிடம் கையளித்துள்ளனர். சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பில் அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமலு விஜயரத்ன தெரிவிக்கையில், கோவிட் வைரஸ் தொற்று தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ள மாகாணங்கள் சிவப்பு நிறத்திலும், குறைவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள மாகாணங்கள் மஞ்சள் நிறத்திலும், கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் இல்லாத மாகாணங்கள் பச்சை நிறத்திலும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் பல இடங்களில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய கனோஜி என்ற வாழ்வெட்டு குழு சந்தேக நபர் 2019 ஆண்டிலிருந்து தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கும் மாலிப்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கும் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சுதிமலை பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் கொக்குவிலை சேர்ந்தவர் எனவும், தன்னுரோக் குரூப் என்ற வாழ்வெட்டு குழுவை சேர்ந்தவர் எனவும் கூறப்படுகிறது. மேலும் உப்புமடம் கோண்டாவில் பகுதியில் ஹார்ட்வேர் கடை உரிமையாளரை தலையில் அடித்து கொலை செய்த வழக்கில் பிரதான சந்தேக நபர் மற்றும் இவருக்கு யாழ் நீதிமன்றில் 2 பிடியாணி உள்ளதாகவும், வினோதன் வீடு, அகில சுமன் வீடு ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடாத்திய சம்பவத்தில் பிரதான சூத்திரதார் எனவும், ராஜா கிரீம் கவுசில் மோட்டார் சைக்கிளை பறித்து சென்றவரும் இவரே என கூறப்படுகின்றது. மேலும் குறித்த சந்தேக நபரின் தாய் வெளிநாட்டில் இருப்பதாகவும், அவரின் உதவியுடன் ஓரிரு மாதத்தில் இலங்கையை விட்டு தப்பிக்கவிருந்த நிலையில் குறித்த நபர் மார்புடத்தில் அடையாளம் காண முடியாதவாறு உருமாற்றம் செய்து தலைமறைவாகியிருந்த நிலையில் மானிப்பாய் சுதிமலையில் வைத்து இவருடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் வடக்கு மகாத்மா கிராமத்தில் வாழ்வெட்டு குழுவின் அட்டகாசத்தில் 2 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் சில வீடுகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வாழ்வெட்டு குழு ரவுடியான வெட்டுக்குமார் என்பவரை கைது செய்ததுடன் மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை தேடி வருகின்றனர். கடந்த 2 மதுபோதையில் அல்வாய் வடக்கு மகாத்மா கிராமத்தைச் சேர்ந்த வாழ்வெட்டு குழு ரவுடியான வெட்டுக்குமாரும் அவரது கூட்டாளிகளும் இணைந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்டமையால் 6 குடும்பங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி வேறு இடங்களில் வாழ்ந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தலை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ளது. காலி, ரத்னபுரி, கேகாலி, மாத்தறை மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் சந்தையில் அரிசியின் விலை அதிகரிக்கும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஒன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் அரிசி தட்டுப்பாடு நிலவும் நேரத்தில் உரத்தின் இறக்குமதியை அரசாங்கம் கட்டுப்படுத்தியுள்ளதால் நெல் அறுவடை குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல சந்தையில் எரிவாயு மற்றும் பால்மா போன்ற அத்தியாவசியப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முறைமை சீராக்கல் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை எதிர்வரும் நவம்பர் 30 முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவிடம் பல அரசியல் கட்சிகள் தமது பரிந்துரைகளை முன்வைத்துள்ளன. இதன் அடிப்படையில் தயாரிக்கப்படும் அறிக்கை ஜனாதிபதியிடம் எதிர்வரும் நவம்பர் 30 கையளிக்கப்பட உள்ளது. இதேவேளை இந்த மாதம் 29 மற்றும் 30 இந்த குழு மீண்டும் கூடவுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் சுகாதார பணியாளர்கள் தமது உரிமைகளை கோரி இன்று அடையாள பணி பரிஷ்கரிப்பு போராட்டத்தினை நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையின் முற்றத்தில் முன்னெடுத்தனர். ஒன்றிணைந்த சுகாதார ஊழியர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பணி பரிஷ்கரிப்பில் 300 அதிகமான சுகாதார பணிப்பாளர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்டத்தை முன்னெடுத்தனர். தொடர்ந்தும் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதேபோல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு பெற வந்தவர்களுக்கு இடையூறு எதுவும் இன்றே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் அவசர நோயாளர்களை காணும் உயிர்காப்பு சிகிச்சை அனைத்தும் வழமை போல இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேபோல கோரிக்கைகளுக்கு அரசு உடனடியாக செவிசாய்க்காதபடியின் தொடர் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையினை முன்னெடுப்போம் என தாதிய உத்தரவுகள் தெரிவித்துள்ளன. போராட்டம் காரணமாக நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீனா இலங்கையில் $2 பில்லியன் அதிக பெறுமதியான முதலீடுகளை விரைவில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது என சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலிதா ஹோகன தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக இரண்டு தரப்பிலும் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் இந்த வேலி திட்டங்கள் செயல்வடிவம் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பு துறைமுக நகரில் 530 மில்லியன் டாலர் பெறுமதியான முதலீட்டு திட்டம், அம்பாந்தூட்டையில் சீனோபாம் தடுப்பூசி உற்பத்தி தொழிற்சாலை, பாதுகாப்பு கண்ணாடி தொழிற்சாலை போன்றவற்றை நிறுவுவதற்கும் பேச்சுவார்த்தை நடாத்தப்படுகின்றது. சட்டங்களை கொண்டு வந்தாலும் வர்த்தக மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலேயே தற்போதைய அரசாங்கம் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என மலிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹடனில் இன்று நடைபெற்ற ஊடகவியலால் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, விலைவாசி அதிகமாக உயர்ந்திருக்கின்றது, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த விலைவாசிகள் உயர்வதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய கோவிட் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பொருளாதார தட்டுப்பாடு என்பது டாலர் இல்லாமல் மட்டுமாக அல்ல, இன்று இந்த நாட்டிலே அமைச்சுகளிலே நடைபெறுகின்ற ஊழல் காரணமாகவும் இந்த விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எதிலே எடுத்தாலும் ஊழலாக இருக்கின்றது. தேங்காய் எண்ணெயில ஊழல், அரிசியிலே ஊழல், சீனியிலே ஊழல், அதே போல இப்பொழுது வெள்ளைப்பூடில் ஊழல் நடைபெற்றிருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் சில வியாபாரிகள் மாபியாவாக இருந்து கொண்டு விலையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அரசாங்கம் என்னத்தான் சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த வியாபாரிகளுடைய நோக்கம் அது அல்ல. அந்த நோக்கம் பொருட்களை பதுக்கி வைத்து அதிகமாக விலையில வைக்க விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கின்றது. ஆகவே இதனுடைய தாக்கம் பொதுமக்களே போய் சாரும். பொதுமக்கள் இந்த இவர்களுடைய விலைவாசி அதிகரிப்பதற்கு பொருட்கள் வாங்காமல் இருக்க முடியாது. ஆகவே அந்த மக்களுக்குத்தான் இந்த தாக்கம் செல்லுமே, அதற்கு அரசாங்கம் திட்டவட்டமான நடவடிக்கையை எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இத்துடன் சமூக மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.